ஹாப்பி மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பெரியபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்க்கு வந்திருந்தோம். நியர்லி இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 acres கிட்ட இருக்குது. ஒரு 5 days பிஃபோர் வந்து நம்மளோட ப்ராடக்ட் கொடுத்துருந்தோம். இது வந்து வெறும் கெமிக்கல்ஸ் மருந்து மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய பயிர். இது வந்து வெறும் நம்மளோட கிசான் ப்ராடக்ட்ஸ், அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜில் கொடுத்துருந்தோம். என்னென்ன ப்ராடக்ட்னா கிசான் 100 கிரானுவல்ஸ் 2 packets, ஈல்டு 1 packet கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் அந்த ஃபார்மர் கிட்ட நம்ம எப்படி ரிசல்ட்ஸ் இருக்கு, 5 days என்ன ரிசல்ட் இருக்குன்றத நம்ம கேட்போம் அவர்கிட்ட. ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க உங்க பேர் என்ன, என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. பேர் ஏகாம்பரம். போட்டு 5 நாள் ஆகுது. 5 நாள்ல ஓரளவு டிஃபரெண்டா பயிர். என்ன பயிர் போட்டிருக்கீங்க? பாபட்லா. எத்தனை நாள் ஆச்சு? இப்போ 60 நாள் பயிர் ஆகுது. இப்போ நான் இப்போ நீங்க கொடுத்த மருந்து போட்டு 5 நாள் ஆகுது. பயிர் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இதாக இருக்கு. என்ன மாதிரி ஐயா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? நீங்கள் இத்தனை நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கும் இதுக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா பயிர் தூறு வச்சு நல்லா செழுமா இருக்குமா. ஓகே, இதுக்கப்புறமா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் நெக்ஸ்ட்டு இதை பார்த்து இந்த வாட்டி இதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்றீங்க, கரெக்டுங்களா? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் மருந்துக்கும் இதுக்கும். ஆமாம், கரெக்டுங்களா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. டிஃப்ரெண்ட்னா எப்படி ஐயா சொல்றீங்க? நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் மருந்துக்கும் நம்மளது யூஸ் பண்றதுக்கும் நீங்க கொடுத்த மருந்துக்கும் இது பயிர் நல்லா டிஃப்ரெண்டா சூப்பரா இப்போ அடர்த்தியா இருக்கு பயிர். ஓகே ஓகே. இன்னும் நெக்ஸ்ட் இன்னும் 5 நாள்ல பார்த்தோம்னா இன்னும் நல்லா அருமையா இருக்கும். நம்பிக்கை இருக்குங்களா இப்போ உங்களுக்கு? எடுக்கிறப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் எடுக்கிறப்போ எடுக்கும் போது இது நம்ம வேலை செய்யுமா செய்யாதான்னு அப்படி இருந்தான். இப்போ இதை போட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்போ எடுத்துட்டப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கோமே உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது முடிஞ்ச உடனே அதே இந்த வாட்டி அந்த உரம் தான் இந்த வாட்டி நான் தயார் இது போட போகிறேன். விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா நம்ம ப்ராடக்ட்டை? ஆமாம் ஆமாம், நிச்சயமாக பண்ணுவீங்களா? ஆமாம் பண்ணுறோம். இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றுப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் சொல்லினே வரும் பக்கத்தில் அப்படியே. ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? இந்த நெல்லெல்லாம் அறுப்பு எடுத்து எடுத்தோடனே அறுப்பு எடுத்தோடனே முடிஞ்ச உடனே திருப்பி நெக்ஸ்ட்டு ஒரு பயிர் செய்ய போகிறேன். அது அதுக்கு இந்த வாட்டி உங்களான தான் இந்த இது மருந்து வாங்கி தான் போட போகிறேன். நல்லா சூப்பராக இருக்கு. எனக்கு இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், மொத்தம் எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க நீங்கள்? எங்களது எந்த இருக்குது? ஒரு 5-6 acres இருக்கு. மொத்தமா உங்க தம்பி எல்லாம் சேர்த்து ஒரு 20 acres. 20 acres எத்தனை ஏக்கருக்கு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க நீங்க? இதுமா ஃபர்ஸ்ட் டைம்மா. 1 acreக்கு தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோமா, 20 acreக்குமே நம்ம போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கோமே அப்படின்னு. இதே மாதிரி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈல்ட் ஆயிருக்கும்ட்டு அதான் எனக்கு இப்போ இது ஸ்டார்டிங். நாங்கள் சொன்னது இப்போ நிறைவேற்றுறோமா நாங்க? ஓகே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க? காய்கறிகள் போட போறீங்களா? இதெல்லாம் எடுத்தோன்னே போடுவோம். அதுக்குதான் இது இது ஒரு ஃபர்ஸ்ட் முறை பார்த்துட்டா இந்த வாட்டி 2nd முறைக்கு அப்படி உங்களான இது ஆயிடுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாவே ஆர்கானிக் மாறிடுவீங்களா? ஆமா, அது அந்த கான்ஃபிடன்ட் இருக்கா உங்களுக்கு இப்போ? இருக்குமா. நன்றி ஐயா, உங்க மூலியமா எங்களுக்கு நிறைய பேருக்கு ஆர்கானிக் விஷயத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், சரிங்களா? நன்றி நன்றி ஐயா.